Hi friends, welcome to KDN Super Channel. Kalyana Vittla Samjirviya Kuska Rice Seyvathu Eppadi Vanga Video Kulla Pogalam Mutton Curryum Kuska Rice Eppadi Seyyalam Endru Vanga Video Paapom Theviyana Porul Rendu Thakkali Carrot Milagai மல்லி இல புதினா இல தேவையான அளவு பட்டை ஏலக்காய் கிராம் தேவையான அளவு எவ்வளோ சுவையான அருமையான கல்யாணம் விட்டு சமையல் போல் இருப்பது வாங்க பார்ப்போம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராமு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நல்லா பொன்னிறமாக வரும் வரது வரையும் வதக்கணும் அப்போ தான் ரைஸோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போடணும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போத வரையும் நல்லா கணிசமாக அழகாக வதக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தக்காளியை போடுக்கணும் தக்காளியும் நல்லா வேவது வரையும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நல்லா அதிகமாக வதக்கினா தான் நமக்கு டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் எவ்வளோ கலவு நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு நடக்குமோ அதுக்கு தக்கன நமக்கு டேஸ்ட்டு வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஏன் சேர்க்குறோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும் அதனால தான் ஒரு லெமனை சேர்த்துருக்கோம் அரை லெமன் போதும் அதுக்கப்புறம் தயிர் தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதனுடைய சுவையும் அதிகமாக கிடைக்கும் நல்லா கட்டிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கணும் தக்காளியெல்லாம் அதுக்கப்புறம் கேரட் திரி வச்ச கேரட்டை எடுத்து போடுவோம் இது ஏன் போடுதோம்னா இந்த மந்திலாம் அதிகமாக போடுவாங்க இந்த மாதிரி கேரட்டில் அதனால் குஸ்காவில் போட்டோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் கலரும் நல்ல கலராக கிடைக்கும் அதனால தான் கேரட்டை சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் புதினா மல்லி தேவையான அளவு போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் வந்து வேக விடுதமோ அது தக்கன சாப்பாடுடைய டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும்
பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிச்சு வருதுன்னு. நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை எடுத்து ஊற்றணும். அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். அரிசி வந்து நல்லா வேகன அப்புறம் தான் பொன்னி, சாதாரண பொன்னி அரிசியும் போதும். அதை வந்து நல்லா வேக வைக்கணும், சாரி ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊதுனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை எடுத்து ஊற்றணும். எடுத்து ஊற்றினா நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு நல்லா கொதி வந்தனப்புறம் அரிசி எடுத்து போடணும். இதை கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சோம்னா நல்லா கொதி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு, அரிசியும் எடுத்து போட்டாச்சு. அதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். அடி பிடிக்காத வரையும் நல்லா கிண்டி கரைய விடணும். ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விட்டுட்டு தம்மில் எடுத்து வச்சுருதோம். அவ்வளோதாங்க கல்யாணம் வீட்டு சமையல் ரெடி.